Wonder Magic Liquid and Detergent Powder let your confidence glow. இன்னாக்ஷி காலேஜ் ஆஃப் নার்சிங் மாங்காடு அண்ட் அரல்மீக மீனாட்சி காலேஜ் ஆஃப் নার்சிங் காஞ்சிபுரம் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் बीएससी எம்एससी அண்ட் போஸ்ட் பேসিক बीएससी அப்ளை நவ சர்வைவர் ஷோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் நடந்து முடிஞ்ச நிலையில எல்லாரும் இந்த ஷோவை கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்க அந்த வகையில இப்ப எல்லா கான்டெஸ்டன்ட்டுமே வெளியே வந்ததக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டிருக்காங்க சோ அப்படி பார்க்கும்போது இப்ப சரண் அண்ட் ஐஸ்வரியா அவங்களுக்கு என்னல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதை ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா ஃபைனலா பார்க்கும் பொழுது விஜயலட்சுமி தான் இந்த டைட்டலை வின் பண்ணாங்க அதுக்கப்புறமா சரண் தான் ஆகி இருந்தாரு அவர் இப்போ சோசியல் மீடியால என்ன ஷேர் பண்ணிருக்காருன்னா ஹலோ ஃபேம் இட்ஸ் எ லாஸ்ட் போஸ்ட் பிரம் சர்வைவர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஜெர்னியில எனக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்களோட லவ் உங்களுடைய சப்போர்ட் வெல் விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ்க்கு இதுல எனக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் நான் நினைச்சுக்கிறேன் கூடவே என்னோட லைஃப்ல எது நடந்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்னு நினைக்கிற ஒரு பெர்சன் நான் அப்படிப்பட்ட ஒண்ணுதான் இந்த சர்வவர் ஷோவும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை இனிமேல் பூர்த்தி பண்ற மாதிரி கண்டிப்பா நான் நடந்துக்குவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிறைய மெசேஜஸ் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னிக்கும் எனக்கு நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா பிக் பிக் தேங்க்ஸ் எனக்குன்னு ஒரு பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஃபேன் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எல்லாருக்குமே நான் என்ன கடன் பட்டிருக்கேன்னு தெரியல இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து எனக்காக ஒரு ஃபேன் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார்னும் உங்களுடைய கேரிங் எல்லாமே எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி இருந்துச்சுன்னு நீங்க என்ன சின்ன பையன் சின்ன பையன் கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய போஸ்ட் மூலியமா தெரிஞ்சிருக்காரு என்னதா சரண் வந்து ரன்னர் அப் ஆகியிருந்தாலும் யூ ஆர் மை டைட்டில் காய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் அங்க சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு மக்களுடைய அன்பால அவர் பூரிச்சு போயிருக்காரு அப்படிங்கறது இந்த போஸ்ட் மூலியமாவே தெரியுது இதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த ஷோ முடிஞ்சிருக்கு ஆனா இந்த ஒரு ஜேர்னின்னு பார்க்கும் எனக்கு நிறைய வலிகள் தான் இருந்துச்சு அந்த பெயின் அப்படின்னு சொல்லும் பொழுது மென்டலையும் சரி பிசிக்கலையும் சரி ரெண்டுத்திலயுமே நான் பாதிக்கப்பட்டேன் அண்ட் இது ஒரு இமோஷனலான ரைட் தாங்க இந்த ஜேர்னி அப்படிங்கிறது எல்லா விதமான எமோஷனலும் கலந்தது தான் அண்ட் நான் அந்த ஐலாண்டில் இருக்கும்போது எப்படி என்ன போர்ட்ரே பண்ணுவாங்களோ நீங்களாம் எப்படி என்ன ஸ்வீகரிப்பீங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது தான் உங்களுடைய அன்பு மழையில் நான் வந்து பொழிஞ்ச அப்படியே ரொம்பவே ஜாலி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் அன்புக்கு கை மாத்தா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல இவ்வளோ லவ் கொடுக்கும்போது என்னையே நான் லைட்டாக கிள்ளி பார்த்துக்கிறேன் இதெல்லாம் நெஜம் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லவ் எனக்கு இது வரைக்கும் மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சதே இல்லை ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ஃபீல் ஆகிறேன் கூடவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுதான் எனக்கு ஒரு டெபியூ ரியாலிட்டி ஷோ அதுலேயும் ஒரு வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு வொய்ல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோட லைஃப்ல நான் அனுபவிச்சது கிடையாது இந்த ஷோ மூலியமா நீங்க எனக்கு இவ்ளோ லவ் கொடுத்திருக்கீங்க அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த ஒவ்வொருத்தருமே எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அண்ட் சர்வைவரோடைய டைட்டிலுமே சரி அந்த ஒரு கோடி ரூபாயும் சரி நீங்க கொடுக்குற இந்த அன்புக்கு இணையாகிடுமா கண்டிப்பா முடியாதுங்க அதோட அளவுக்கு கூட இது மேட்ச் ஆகாது உங்களுடைய அன்பு தாங்க பெஸ்ட் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அண்ட் ஃபைனலா உங்க எக்ஸ்பெக்டேஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கேத்த மாதிரி நான் நடந்துக்குவேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கேன்